நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட கேட்குறாங்க, எங்கள் வீடு வந்து ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு ஹவுஸாக இருக்குது, நாங்கள் வந்து டைல்ஸ் எதுவுமே போடல, தரம் மட்டும்தான் வலிச்சு விட்ருக்கோம், பட் எங்களுக்கு நீர்க்கசிவு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி வேறு சில கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் சகப்பு டைல் போட்டிருக்கோம், நீர்க்கசிவு இருக்குது, பழைய வீடாக இருக்குது அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு நீர்க்கசிவு இருக்குது அப்படின்னாலே உங்களோட வீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் டைல்ஸு, வெதரிங் கோஸு, இல்லை தர வலிச்சு விட்ருக்கீங்க, அதை எல்லாத்தையுமே மதர் ரூஃப் வரைக்கும் கொத்தி எடுத்துட்டு அதில் வாட்டர் ப்ரூஃப் கோட் பண்ணி நீர்க்கசிவு இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டைல்ஸ் ஒட்டுற வேலையை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் புது வீடு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னாலும் டைல்ஸ் மொட்டை மாடியில் கூலிங் டைல்ஸ் பதிக்கிறதுக்கு முன்னாடி அவசியம் வாட்டர் ப்ரூஃப் கோட் பண்ணுறது ரொம்ப நல்லது.